காலை வணக்கம் and welcome to Vanakkam Tamizha. வணங்குவோர் Poova Express and Reefs உடன் வணங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை. ஷாமவி வசூல் ராஜா படம் பார்த்திருக்கீங்களா? அதுல கமல் சார் வந்து ஒரு டயலாக் சொல்வாரு. கலை அலங்காரம் மறுபடியும் ஹாஸ்பிடல் செட்டப் எல்லாத்தையும் மாத்துங்கடா அப்படினு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இப்போ வந்து ஃபீல் ஆகுது. அட ஆமா அஸ்வத், மறுபடியும் கொரோனா பரவல் குறித்த செய்திகள் பார்த்தீங்கன்னா தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த வருஷம் ஆரம்பத்தில் ஒமைக்ரான் வந்து ஒரு ஆட்டம் ஆடிட்டு போனதுக்கப்புறம் எந்த ஒரு பெரிய பாதிப்புமே இல்லை. ஆனால் வருஷம் முடியறதுக்குள்ள BF7 அப்படின்ற ஒரு புதிய வகை கொரோனா பரவறதா நிறைய தகவல் வந்துட்டுருக்கு. எங்கே பார்த்தாலும் டெல்லியில் இத்தனை வெளிநாட்டு பயணிகளுக்கு பாதிப்பு, கர்நாடகாவில் இத்தனை பேருக்கு பாதிப்பு, மறுபடியும் லாக்டவுன் வருமா, நிறைய கம்பெனிகளில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துக்க சொல்லிட்டாங்க அப்படின்ற நிறைய செய்திகள் வந்து பரவலாக வந்துட்டுருக்கு. மேலும் சீனாவில் மறுபடியும் கொரோனா பரவல் அதிவேகமாக பரவிட்டு வரதா நிறைய தகவல் வந்து பீதியை கிளப்பிட்டுருக்குன்னே சொல்லலாம். கரெக்டாக சொல்லியிருந்தீங்க சாம்பி. ஸோ இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில் இப்போ புதுசாக பரவிட்டு இருக்கக்கூடிய கொரோனா வைரஸ் வேரியண்ட் வந்து பெரிய அளவு பாதிப்புகளை ஏற்படுத்துமா, எந்த அளவுக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும், அண்ட் அதே சமயம் வந்து 2023 வந்து நம்ம கொரோனா வைரஸ் பரவல் பாதிப்போட தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகளுக்கோ சந்தேகங்களுக்கோ ரொம்ப தெளிவாகவும் துல்லியமாகவும் அனுபவபூர்வமாகவும் பதில் சொல்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட மிக 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 அனுபவம் வாய்ந்த ஒரு மருத்துவ நிபுணர் தான் இணைஞ்சிருக்காங்க. ஸோ இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 33 ஆண்டுகளுக்கும் மேலாக மருத்துவத்துறையில ஒரு சிறப்பான பணி ஆற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சீனியர் சூப்பர் சீனியர் டாக்டர் அப்படின்னே அவரை சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் தொற்று நோய்க்கான மருத்துவத்தில் 25 ஆண்டுகளுக்கும் மேலாக அனுபவம் வாய்ந்தவர், பல இளம் மருத்துவர்களை உருவாக்கிய வழிகாட்டி. இன்னைக்கு நிறைய தகவல்களை பகிர்ந்து கொள்ள வந்திருக்காரு. ஸோ லெட்ஸ் வெல்கம் இந்திய அளவில் புகழ்பெற்ற அனுபவம் வாய்ந்த தொற்றுநோய் மருத்துவ நிபுணர் டாக்டர் ராம் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க டாக்டர்? நல்லா இருக்கீங்க, நன்றி. அண்ட் டாக்டர், ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு கொஸ்டின் கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வந்து புதுசாக பரவிட்டு இருக்கக்கூடிய இந்த கொரோனா வைரஸ் வேரியண்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்தும், பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்களே, அது உண்மையா? அண்ட் அதே மாதிரி வந்து நிறைய தளர்வுகளோட நம்ம மறுபடியும் லாக்டவுன் ஃபேஸுக்குலாம் போகணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு அலை வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கேசஸ் மேபி அடுத்த ஒரு வாரம் 2 வாரம் 1 மாதம் 2 மாதத்தை கூட்டிகிட்டு வரலாம். ஆனால் இந்தியாவில் நிறைய பேருக்கு இம்யூனிட்டி வந்துருச்சு. எப்படி வந்துருச்சுன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்த வேவ்ஸில் இன்ஃபெக்ஷன் வந்து எதிர்ப்பு தச்சு வந்துருச்சு. அண்ட் ஒரு 2/3 பாப்புலேஷன் வேக்சினேஷன் போட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் எதிர்பார்க்குறோம் கொரோனா வந்துச்சுன்னா கூட சிவியராக வராதுன்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2021 அந்த டெல்டா ஸ்ட்ரெயின்ஸில் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த டயத்தில் நிஜமாகவே ப்ராப்ளம் வந்துச்சு நம்ம கண்ட்ரிக்கு. பட் போன வருஷம், அட்லீஸ்ட் இந்த வருஷம் 2022 ஜனவரியில் வந்த ஓமிக்ரான் ஸ்ட்ரெயின் நிறைய ஜனங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு. பட் மைல்டாக இருந்துச்சு, அவ்வளோ டெத்ஸ் இல்லை. அப்படி வந்துச்சுன்னா கூட அதே மாதிரி தான் இருக்கும்னு எதிர்பார்க்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு இம்யூனிட்டி உண்டாயிடுச்சு. டாக்டர், கொரோனா சப்வேரியன்ஸ் XBB, BF7 அப்படின்னு 2 வேரியன்ஸ் இருக்குது. இந்த 2 வேரியன்ஸில் எது அதிகமான பாதிப்புகள் ஏற்படுத்தும், அண்ட் இந்த 2 வேரியன்ஸ் பற்றி வெளியே வராத தகவல் பற்றி சொல்லுங்கள் டாக்டர். ஸோ மக்களுக்கு முதல் மெசேஜ், இந்த நம்பர்ஸு லெட்டர்ஸ் பற்றி ரொம்ப கவனம் வைக்காதீங்க, சரிங்களா? அது ஏன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் 6 மந்த்ஸுக்கு முன்னாடியே இந்த வேரியண்ட்டை நம்ம கண்ட்ரியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் கொரோனா கேஸஸ் அதிகமாகலை, இன்ஃபேக்ட் மெதுவாக கம்மியாகிட்ருக்கு. இந்த புது வேரியண்ட் சைனாவில் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி இது இந்தியாவில் வந்திருக்கு, பட் கேஸஸ் அதிகமாகலை. ஸோ இந்த நம்பர்ஸை பற்றி ரொம்ப கவலைப்படாதீங்க. எல்லாம் ஓமிக்ரானோட குழந்தைகள்னு வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ கொரோனா கேஸஸ் அதிகமாகிடுச்சுன்னா அதை பற்றி நம்ம கவனம் வைக்கணும். பட் இந்த ஸ்ட்ரெயின் எக்ஸாக்ட் ஆல்ஃபபெட்டெல்லாம் பயப்படவே வேணாம், ரொம்ப கவனம் கூட கொடுக்க வேண்டாம் அதுக்கு. ஓகே டாக்டர். அண்ட் டாக்டர், அதே மாதிரி இப்போ வந்து பரவிட்டு இருக்கக்கூடிய இந்த புது வேரியண்ட் கொரோனா வைரஸ் வந்து மற்ற இதுக்கு முன்னாடி வந்த வேரியண்ட்ஸை விட எந்த அளவுக்கு வந்து மாறுபட்டு இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் என்னென்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் இந்த வேரியண்ட்டில் தென்படுது? ஜென்ரலாக கொரோனாவை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புது வேரியண்ட்டு அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகலாம். இன் அதர் வேர்ட்ஸ், டக்கு டக்கு டக்குன்னு ஸ்ப்ரெட் ஆகலாம். ஆனால் சிவியரிட்டி கம்மியாகிட்டே போயிட்டுருக்கும். அது ஏன்னு கேட்குறீங்கன்னா, ஆல்ரெடி நிறைய மக்களுக்கு இம்யூனிட்டி உண்டாயிடுச்சு. ஸோ சிவியர் டிசீஸ் வராது. ஸோ கொரோனா மாறிக்கிட்டே இருக்கலாம், அப்படி தான் அந்த வைரஸோட பிழைக்க முடியும். அதோட எவல்யூஷனரி ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம். பிழைக்கிறதுக்கு மாறிக்கிட்டே இருக்கும், பரவிக்கிட்டே இருக்கும். பட் சிவியர் டிசீஸ் உண்டாகாது. ஏன்னா நம்ம கண்ட்ரியில் 2/3 பாப்புலேஷனுக்கு இம்யூனிட்டி வந்துருச்சு. அதுதான் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி ஆஃப் டிசீஸ்னு சொல்லுவோம். மாறிக்கிட்டே இருக்கும், ஆனால் சிவியரிட்டி கம்மியாகிட்டே போகும். ஓகே டாக்டர். அண்ட் என்னென்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்குது டாக்டர் இதுக்கு? அதே மாதிரி இதுக்கும் போன வேரியண்ட்ஸ்க்கும் வித்தியாசமே இல்லை. டிசீஸ் மைல்டாக இருக்கும். உங்களுக்கு ஜுரம் வரும், இருமல் சளி 2 நாள் இருக்கலாம், மூக்கு சளி இருக்கலாம், 4ஆவது நாள் நல்லா ஆகிடுவீங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் மாற கேஸு இல்லை சிவியர் கேஸு, ஆக்சிஜன் தேவைப்படுற கேஸ் எல்லாரும் யாருக்கு வரலாம்? ஒன்று, வேக்சினேஷன் போடாதவங்களுக்கு. 2வது, ரொம்ப வயசானவங்களுக்கு, கேன்சர் பேஷண்ட், ஹார்ட் பேஷண்ட்ஸு, வேறு கூட வேறு என்ன நோய் அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வரலாம். So, vaccination potendinga illa previous infection vandirunchina severity kammiya irukum. Sir, 2 dose COVID vaccination eduthavangalukku inda BF7 corona vandu periya baadhipa undakuma aakada sir. 2 dose pottingna innike inda program mudichu poi 3வது dose podunga. Seringla. So 2 dose nalla protection kodukum, kattayam severe disease tadukum. But recenta 3வது dose potirundinga adoda adhigam protection kadaikum. Yarku idu mukkiyamaana vishayam, vayasanavangalukku, cancer patients, heart patients, young people ku avlo vyathasam varadu 2 dose potingna podum, but special precautions ku 2 naal vela pogada irukradhukku avanga kuda booster dose potanum. And doctor innoroda sandegamum irukku, ipo ennada vandu vaccination la vandu kandipa ellarum pottalume the third a oru dose podrangala the booster shot appdin solite adu potta oru silar vandu enna feel pandranga na vandu idu pottadukku apra vandu romba sicka feel pandrom idu potta onna da engalukku odambe vandu oru mari vandu sicka vandu feel panna vekkidhu appdinla vandu solittirukangale. So idha pathina ungalde karuthu enna? Actually adu truth e illenga, neenga already 2 dose potirundinga, ungalku severe side effect varala na தாராளமா 3வது டோஸ் போடலாம். சோ பூஸ்டர் டோஸ்க்கு சிக்னஸ்க்கு சம்பந்தமே இல்ல. ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வந்திருக்குனா ஃபர்ஸ்ட் டோஸ் செகண்ட் டோஸ்ல வந்திருக்கலாம். And doctor அதே மாதிரி இப்போ வந்து இந்த புதிய வகை கொரோனா வைரஸ் வேரியன்ட் வந்து பரவிட்டு இருக்க சூழல்ல வந்து யாருக்குலாம் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும், ஹை ரிஸ்க் கேட்டகரியில யாரெல்லாம் இருக்காங்க? ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து இப்போ இம்யூனோ சப்ரசன்ட் டேப்லெட்ஸ் மெடிசின்ஸ்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க. சோ அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி லெவல் ரொம்ப கம்மியா இருக்கும். சோ அவங்கள எந்த அளவுக்கு வந்து எச்சரிக்கையோட இருக்கணும்? கரெக்ட், நீங்க கரெக்ட்டா கேக்குறீங்க. யாருக்கு இம்யூன் சக்தி கம்மியா இருக்கும் எப்படி சொல்லுவோம்? யாருக்காவது கேன்சர் இருந்துச்சு, இல்ல மல்டிபிள் சர்ஜரிஸ் நடந்திருக்கு, ரொம்ப வயசானவங்க, இல்ல அன்கண்ட்ரோல் சுகர், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், கொஞ்சம் இம்யூனிட்டி சக்தி கம்மியா இருந்துச்சுன்னா ரொம்ப உஷாரா இருக்கணும். கட்டாயம் வேக்சினேஷன் போட்டு முடிச்சிருக்கணும், 3வது டோஸ் கூட போடணும், அவங்க மாஸ்க் போட்டானோ, எஸ்பெஷலி வேறு யாராவது வெளியில் போகிறச்சே இல்லை ஏதாவது பப்ளிக் கேதரிங் போகிறச்ச கட்டாயம் மாஸ்க் போட்டானோ. அவங்களுக்கு தான் இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் ரொம்ப முக்கியம். க்ரௌடட் ஏரியாஸ், மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ், இல்லை எல்லோரும் சேர்த்து கூட சாப்பிட்ற இடத்து, ஏன்னா மாஸ்க்கு கழட்டி ஆகணும் சாப்பிட்றதுக்கு, அந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணி ஆகணும். ஸோ யாருக்கு ரிஸ்க் அதிகமோ அவங்க எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருந்தாலும், மாஸ்க் போட்டானோ, இந்த யூஷுவல் மெஷர்ஸ் போட்டானோ. ஆவரேஜ் ஜனங்களுக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை, பூஸ்டர் டோஸ் ப்ளஸ் ஒரிஜினல் வேக்சினேஷன் போட்டால் போதும். டாக்டர் நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ வின்டர் சீசன் ஜென்ரலாகவே எல்லாருக்கும் வந்து கோல்டு காஃப் அதெல்லாம் இருக்கும். ஸோ நார்மலாகவே நம்ம வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து டேப்லெட்ஸ் எடுத்துருவாங்க. ஸோ எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஒரு பிசிஆர் டெஸ்ட் எடுக்கணும், இல்லை டாக்டர் அப்ரோச் பண்ணணும் டாக்டர்? ஸோ ஜென்ரலாக நீங்கள் வேக்சின் போட்டுட்டீங்க, பூஸ்டர் போட்டுட்டீங்கன்னா கட்டாயம் டெஸ்டிங் தேவையில்லை. உங்கள் ஹெல்த் நல்லா இருந்துச்சுன்னா கட்டாயம் டெஸ்டிங் தேவையில்லை. ஏதாவது இருமல் சளி வந்துச்சுன்னா அது 2 நாளில் போயிடும். யாருக்கு டெஸ்டிங் தேவைன்னா, ஒன்று மூச்சு வாங்குறவங்களுக்கு, யாருக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் தேவையோ, யாருக்கு நிறைய அதர் கோமார்பிடிட்டிஸ், வயசானவங்க, கேன்சர் பேஷண்ட்ஸு, ரிஸ்க் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு கட்டாயம் டெஸ்டிங் பண்ணியாகணும். பர்பஸ் ஆஃப் டெஸ்டிங் என்ன? ஏன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டோன்னா ஒன்று டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு மெஷர்ஸ் கொண்டு வரலாம், 2வது அவங்களுக்கு மெடிசின்ஸ் தொடங்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனாவுக்கு 2-3 ஆன்டிவைரல்ஸ் அவைலபிள், இந்தியாவிலேயே 3 விதமான ஆன்டிவைரல்ஸ் அவைலபிள். அதுக்கு தொடங்கிறதுக்கு டெஸ்ட்டு தேவை. ஸோ யாருக்கு ரிஸ்க் அதிகமோ இல்லை டிசீஸ் சிவியரிட்டி அதிகமாகதோ அவங்களுக்கு தான் மெயினாக டெஸ்டிங் தேவை. ஓகே டாக்டர், அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து நியூஸ்லலாம் நாங்கள் பார்க்குறோம், ஃபாரின்லேருந்து வரக்கூடிய இன்டர்நேஷ்னலான பேசஞ்சர்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த கம்பல்சரி டெஸ்ட்லாம் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குன்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களாம் கண்டிப்பாக வந்து டெஸ்ட் பண்ணிக்கணுமா, அண்ட் அவங்க எவ்வளோ ப்ரிகாஷனரி மெஷர்ஸ்லாம் வந்து எடுத்துக்கணும்? ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கவர்மெண்ட்டு கொஞ்சம் ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. சில கண்ட்ரீஸ்லேருந்து, சைனா, ஜப்பான், எந்த கண்ட்ரீஸ் கேஸஸ் அதிகமாகதோ அவங்களுக்கு டெஸ்டிங் பண்ணி ஆகணும்னு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் ட்ராக் பண்ணுறாங்க புது வேரியண்ட் ஏதாவது இந்தியாவுக்கு வரத்துக்கு சான்ஸ் உண்டா, என்ன நடந்துகிட்ருக்கு, என்ன மாதிரி டிசீசஸ் உள்ளே வருதுன்னு. ஏன்னா நம்ம கண்ட்ரியில் இருக்கிற வேரியண்ட்டுக்கும் வெளியூரில் இருக்கிற வேரியண்ட்டுக்கும் வித்தியாசம். நம்ம கண்ட்ரியில் லார்ஜ்லி XBB, நீங்கள் சொன்ன மாதிரி சைனாவில் அந்த BF7 சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி வைரஸஸ் ட்ராக் பண்ணுறதுக்கு டெஸ்டிங் தேவை, அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா ஆல்ரெடி இந்தியாவில் நிறைய பேருக்கு இம்யூனிட்டி வந்துருச்சு, அண்ட் யூஸ்வலாக ட்ராவலர்ஸ்க்கு ரிஸ்க் அதிகம் இல்லை. ஏன்னா அவங்க யங் பீப்புள், வேலைக்கு போயிருப்பாங்க, இம்யூன் காம்ப்ரமைஸ் பேஷண்ட்ஸ் யூஸ்வலாக ஃப்ளைட்ஸ் எல்லாம் போக மாட்டாங்க. ஸோ பர்பஸ் ஆஃப் டெஸ்டிங் இஸ் டு ட்ராக் என்ன மாதிரி டிசீஸ் போயிட்டுருக்கு, வந்துட்டுருக்கு. டாக்டர் அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சைனாவில் நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டுருக்குன்னு நிறைய தகவல் வந்துட்டுருக்கு. ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய தளர்வுகள் வந்து கொடுத்துருக்காங்க அரசாங்கம், குறைஞ்சிட்டு வருதுன்ற ஒரு தகவல் வந்துட்டுருக்கு. ஸோ சைனாவோட உண்மையான நிலவரம் என்ன, அங்கே என்ன நடந்துட்டுருக்கு டாக்டர்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சைனா பற்றி எதுவும் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அங்கேருந்து எக்ஸாக்ட் நியூஸ், ரிலையபிள் நியூஸ் அவ்வளோ ஈஸியாக வெளியில் வரதில்லை. ஆனால் நிறைய எக்ஸ்பர்ட் நினைக்கிறாங்க சைனாவில் வயசானவங்களுக்கு ஒழுங்காக வேக்சின் டோஸ் போடலைன்னு நினைக்கிறாங்க. அதனால தான் இவ்வளோ வயசானவங்களுக்கு ஃப்ரெஷ் கோவிட், எப்படி 2020 வூஹான்லேருந்து முதல்ல ஃப்ரெஷ் கோவிட் தொடங்குச்சோ அதே மாதிரி இம்யூனிட்டி இல்லாத அவங்களுக்கு சிவியர் டிசீஸ் அடிபடுது. 2வது சைனாவில் போடுற இந்த இன்ஆக்டிவேட்டட் 2 வேக்சினேஷன் வச்சுருக்காங்க, அவங்க கண்ட்ரிலேயே அது கண்டுபிடிச்ச வேக்சின் அவ்வளோ நல்லா வேலை செய்யாது அவ்ளோ அந்த அளவுக்கு இம்யூனிட்டி உண்டாகலன்னு நினைக்கிறாங்க and மூணாவது நிறைய பேர் பூஸ்டர் டோஸே போடல சோ இந்த மூணு விஷயத்தினால நிறைய டெத்ஸ் கேसेस வயசானவங்கள கேसेस அதிகமாயிட்டு இருக்கு பிளஸ் திடீர்னு அந்த லாக் டவுன் எடுத்துட்டாங்க சோ திடீர்னு லாக் டவுன் எடுத்த அப்புறம் வைரஸ் ரேபிடா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு அதனால தான் அதிகமா கேसेस அதிகமாயிட்டு இருக்கு அந்த சிச்சுவேஷன் இந்தியால இல்ல இந்தியால 2/3 பாப்புலேஷனுக்கு இம்யூனிட்டி வந்திருச்சு plus இந்த மாதிரி டிசீஸ் திடீர்னு லாக் டவுன் எடுக்கிற மாதிரி நிலைமையில இல்ல சோ சைனாவும் இந்தியா இந்த ஸ்டேஜ்ல கம்பேர் பண்ண முடியாது சோ டாக்டர் சொல்லியிருந்த மாதிரி சைனால என்ன நடக்குது அப்படினு சொல்லிட்டு வெளி உலகத்துக்கு தெரியிறது ரொம்பவே கம்மிதான் ஏனா அங்க வந்து ஊடகங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்க ரூல்ஸ் அந்த மாதிரி சோ பொதுவாவே இப்போ சைனால இருக்கக்கூடிய இந்தியர்கள் நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியால நிறைய நம்பிக்கையூற்ற தகவல்களை வந்து வெளியிட்டு இருக்காங்க அதுல என்ன சொல்றாங்க அப்படினா உண்மையாவே வந்து சைனால வந்து கொரோனா வைரஸ் உடைய புதிய வேரியன்ட் பரவல் வந்து இருக்க தான் செய்யுது ஆனா அந்த அளவுக்கு பெரிய பாதிப்பு ஒன்னும் ஏற்படல ஏனா நோயால பாதிக்கப்பட்ட நிறைய பேர் வந்து 3 to 5 days குள்ளே குணமாயிடுறாங்க உயிரிழப்பு வந்து கம்மியா தான் இருக்கு இப்போ வந்து இந்த லாக் டவுன்லாம் எடுத்ததனால டக்குன அதிகமான பரவல் வந்து ஏற்பட்டிருக்கு ஆனா வந்து பெரிய அளவு பாதிப்பு வந்து ஏற்படுத்தாது யாரும் வந்து பயப்பட வேணாம் அப்படினு சொல்லிட்டு இருக்காங்க சோ இது வந்து நம்பிக்கையூட்டும் தகவலா இருந்தா கூட நம்ம எச்சரிக்கையோட இருக்கிறது ரொம்பவே அவசியம் And doctor இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி இப்போ வந்து 2023 நியூ இயர்லாம் வர போகுது சோ நிறைய இடத்துல வந்து பப்ளிக் கேதரிங்ஸ் வந்து இருக்க தான் போகுது சோ ஆரம்ப காலகட்டத்துல ஃபர்ஸ்ட் வேவ் வரும்போது நம்ம வந்து எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம் ஓகே இந்த கொரோனா பரவல் ஓகேவா இருக்கு அப்படினு சொல்லிட்டு கொஞ்சம் அசால்ட்டாவே இருந்தோம் ஆனா அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வந்து ஏற்பட்டுச்சு சோ இப்போ நம்ம வந்து மறுபடியும் வந்து சானிடைசர்ஸ் இந்த பப்ளிக் கேதரிங்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்றது அண்ட் டபுள் மாஸ்க் போடுறது சோஷியல் டிஸ்டன்சிங் இதெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வந்துருச்சா எப்படி இருக்கு நிலவரம் சோ இது ஒரு கிரேடட் அப்ரோச் னு சொல்லுவேன் யாருக்கு இம்யூன் சக்தி கம்மியா இருக்கோ நீங்க சொன்ன மாதிரி கேன்சர் பேஷண்ட்ஸ் ரொம்ப வயசானவங்க கூட அதர் டிசீஸ் அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு கட்டாயம் மாஸ்க் தேவை கட்டாயம் இந்த மாதிரி க்ரௌடட் ஏரியாஸ் வெட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் சாப்பிட்ற காமன் சாப்பாடு மீல்ஸ் ஏரியாஸ் அந்த மாதிரி ஏரியாஸில் போகிறதுக்கு ரிஸ்க் எஸ்பெஷலி இன்டோர்ஸ் வீட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா அப்படி வீட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா ஜன்னல் கதவையெல்லாம் திறந்து இருந்துச்சுன்னா ரிஸ்க் கம்மி பட் க்ளோஸ்ட் ரூம் ஏசி ரூம் வென்டிலேஷன் இல்லாத ரூம்ஸில் ரிஸ்க் அதிகம் ஸோ ஒரு மாதிரி ரிஸ்க் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் சொல்லுவோம் யங் பீப்புள் வேக்சினேஷன் போட்டவங்களுக்கு அவ்வளோ ரிஸ்க் இல்லை மாஸ்க் இல்லாத கூட வேலைக்கு போகலாம் எஸ்பெஷலி அவுட்டோர்ஸ் ரிஸ்கே இல்லை பட் அதே சிச்சுவேஷன் இன்டோர்ஸ் சொன்னீங்கன்னா இல்லை வயசானவங்களுக்கு சொன்னீங்கன்னா ரிஸ்க் அதிகம் ஸோ நீங்கள் என்ன மாதிரி உங்கள் 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 சிச்சுவேஷன் பார்த்துட்டு அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணி ஆகணும் அண்ட் டாக்டர் முக்கியமாக வந்து இந்த வேரியண்ட்டை பற்றி வாட்ஸ்அப்பில் எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பரவிட்டே தான் இருக்குது ஸோ இது வந்து ஒருத்தருக்கு ஏற்படுதுன்னா வந்து 10லேருந்து 15 பேர் வரைக்கும் வந்து பாதிப்படைவாங்க அண்ட் நிறைய எக்கச்சக்கமான மிஸ்கம்யூனிகேஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கும் எப்போவுமே ஸோ இதை பற்றி வந்து நீங்கள் கேள்விப்பட்டீங்களா உங்களுடைய கருத்து என்ன ஸோ முதல் விஷயம் வாட்ஸ்அப் நம்பாதீங்க சரிங்களா ஏன்னா யார் வேணாலும் என்ன வேணாலும் வாட்ஸ்அப்பில் போடலாம் அண்ட் நிறைய பேர் சயின்ஸ் இல்லாத ஜஸ்ட்டு ரூமர்ஸ் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி வேணும்னு செய்கிறாங்க ஸோ உங்களுக்கு கரெக்ட் நியூஸ் வேணும்னா ஒன்று ரிலையபிள் நியூஸ் டிவி பாருங்கள் நியூஸ் சேனல்ஸ் பாருங்கள் நியூஸ் பேப்பர்ஸ் படிங்க இல்லை சயின்டிஃபிக் ஜேர்னல்ஸ் அது ஆப்வியஸ்லி டாக்டர்ஸ் தான் படிக்க முடியும் இதில் தான் கரெக்ட் நியூஸ் கிடைக்கும் ஸோ இது ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம ராங் அட்வைஸ் பார்த்துட்டு நிறைய ராங் திங்ஸ் செய்கிறோம் கொரோனா ரொம்ப சிம்பிள் வேக்சினேஷன் தேவை பூஸ்டர் டோஸ் போடுங்க க்ரௌடட் ஏரியாஸில் மாஸ்கிங் பண்ணுங்கள் இந்த ரூல்ஸ் பண்ணிங்கன்னா கொரோனா வர சான்ஸ் ரொம்ப கம்மி அப்படி வந்துருச்சுன்னா கூட மைல்டு டிசீஸாக தான் இருக்கும் சார் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கோவிட் டைமில் வந்து நிறைய பேர் வந்து விட்டமின் சி ஜிங்க் அந்த மாதிரி ஒரு மாத்திரைகள்லாம் வந்து எடுத்துக்கிட்டாங்க சில பேர் வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்ஸும் நிறைய வந்து எடுத்துக்கிட்டாங்க ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் திருப்பியும் அதே மாதிரி எடுத்துக்கிறது அவசியமா நல்லதா அதை பற்றி உங்கள் கருத்து என்ன டாக்டர் தேவையே இல்லைங்க எந்த வைட்டமின் எந்த ஜிங்க்கு எந்த டானிக் காலனா பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுவேன் கொரோனாக்கு வேக்சினேஷன் மாஸ்க் இது ரெண்டும் செய்தீங்கன்னா வேறு எதுவும் தேவையில்லை ஓகே டாக்டர் ஸோ வந்து இப்போ முதியவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே வந்து நுரையீரல் சம்மந்தமான பாதிப்புகள் நோய்களுக்கு வந்து சில தடுப்பூசிகள்லாம் வந்து கம்பல்சரி வந்து எடுத்துப்பாங்க ஸோ என்ன மாதிரியான தடுப்பூசிகள்லாம் அவசியம் எடுத்துக்கணும் அண்ட் இப்போ இருக்கிற சூழலில் வந்து ஏதாவது தடுப்பூசிகளில் வந்து ஏதாவது அப்டேட்ஸ் ஏதாவது வந்திருக்கான்றதை பற்றி சொல்லுங்கள் கரெக்ட் நீங்கள் கேட்குறது கரெக்டு நம்ம கொரோனா மட்டும் கவனிக்கக்கூடாது அதர் டிசீசஸ் பனிக்காலத்தில் வர டிசீசஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸா நிமோனியா அண்ட் மஸ்கிட்டோ கொசுக்கடினால் பரவுற மாதிரி டிசீசஸ் அது என்ன செய்யலாம் நீங்கள் வருஷம் ஃப்ளூ வேக்சின் போட்டாலும் யாருக்கு ஃப்ளூ வேக்சின் தேவைன்னா யாருக்கு கொரோனா வேக்சின் தேவையோ அவங்களுக்கே ஃப்ளூ வேக்சின் தேவை இன் அதர் வேர்ட்ஸ் 65 வயசுக்கு மேலே இருந்தவங்க சுகர் பேஷண்ட் ஹார்ட் பேஷண்ட் கட்டாயம் எவ்ரி இயர் ஃப்ளூ வேக்சின் போட்டாலும் இது ரொம்ப நாளாக இந்தியாவில் அவைலபிள் போட்டாலும் ரெண்டாவது நிமோனியா வேக்சின் போட்டாலும் நிமோனியா வேக்சின் கூட அதே ஏஜ் குரூப் 65க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நிமோனியா வேக்சின் போட்டாலும் ஆனால் நீங்கள் மறக்காதீங்க சென்னையில் வர டிசீசஸ் அதிகமாக கொசுக்கடினால் வரலாம் எஸ்பெஷலி மழை காலத்துக்கு அப்புறம் ஸோ டெங்கி காய்ச்சலுக்கு எப்படி நீங்கள் டெங்கி காய்ச்சலுக்கு இந்தியாவில் தடுப்பூசி கிடையாது அது கொசு கடிக்காத பார்த்துக்கணும் கொசு வலையில் தூங்கி ஆகணும் கதவுல ஜன்னல்ல எல்லாம் அந்த நெட்லான் ஸ்கிரீன் போடுங்க. வெளியில போட்டிங்கன்னா இன்செக்ட் ரிபெல்லன்ட் தோல்ல போட்டுக்கோங்க. இதெல்லாம் காமன் சென்ஸ் திங்ஸ் செய்யலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் இன்ஃப்ளூயன்ஸா, நிமோனியா, டெங்கி ரிஸ்க் அதிகம் கொரோனாவோட. ஸோ எல்லாத்துக்கும் நீங்கள் பாதுகாக்கணும். அண்ட் டாக்டர், இப்போ பொதுவாகவே வந்து குழந்தைகள் எல்லாருமே வந்து ஹாலிடேஸில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து வெக்கேஷன் டைமாக இருக்குது. ஸோ அவங்க எல்லாருமே வந்து தடுப்பூசி போட்டிருக்காங்களான்னா கிடையாது. ஸோ அவங்க லாஸ்ட் டைம்லாம் வந்து கேரியர்ஸாக இருந்திருக்காங்க, அவங்ககிட்ட தான் வந்து பெரியவங்களுக்கு வந்து பாதிப்பு வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ மறுபடியும் வந்து ஸ்கூல்ஸ்லாம் வந்து ஜான்வரியில் வந்து ஓப்பன் ஆக போகுது. ஸோ குழந்தைகள் அவங்க எந்த அளவுக்கு வந்து பாதுகாப்போடு இருக்கணும், அண்ட் குழந்தைகள் கிட்ட இருந்து பெரியவங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு பெரியவங்க என்னெல்லாம் பண்ணணும்? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த 3 waves கொரோனாலையும் எந்த வேவ்லையும் குழந்தைகளுக்கு சீரியஸ் டிசீஸ் வந்ததில்லை. சரிங்களா, வரும் சம்டைம்ஸ் வந்திருக்குன்னு கூட தெரியாது, குழந்தைக்கு சிம்டம்ஸே இருக்காது, டெஸ்டிங் பண்ணால் பாசிட்டிவாக வரலாம். ஸோ குழந்தைகளுக்கு டிசீஸ் சிவியரிட்டி கம்மி, அது கிளியராக சயின்டிஃபிக் ஃபேக்ட் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. ஸோ குழந்தைகள் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். அப்படி கொரோனா வந்துச்சுன்னா 1 நாள் 2 நாள் மூக்கு சளி சரியாக போயிடும். ஆனால் நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க, குழந்தைகள்கிட்டேருந்து அவங்க கூட இருக்கிறவங்க, தாத்தா பாட்டி வயசானவங்களுக்கு பரவலாம். அதுக்கு தடுப்பூசி தான் போட்டான். ஏன்னா வீட்டுக்குள்ளே சோஷியல் டிஸ்டன்சிங், மாஸ்கிங் கஷ்டம், இம்பாசிபிள். ஸோ அதுக்கு பெஸ்ட்டு வேக்சினேஷன் அண்ட் பூஸ்டர். ஸோ மேக் ஷுர் தாத்தா பாட்டி பூஸ்டர் போட்டிருக்காங்க, அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைக்கு அவங்க சேஃபாக இருப்பாங்க. டாக்டர், அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் வந்து தடுப்பூசி வந்துருமா? அதுக்கு சான்சஸ் ஏதாவது இருக்கா டாக்டர்? கட்டாயம். நீங்கள் யூஎஸ்ஏல பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு மேலேயே எல்லா குழந்தைகளுக்கும் வேக்சினேஷனும் அவைலபிள், பூஸ்டரும் அவைலபிள். ஸோ ஒன்லி திங் இஸ் காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ். அது ரிச் கண்ட்ரி, ஸோ அவங்களுக்கு நிறைய ரிசோர்ஸஸ் உண்டு. இந்தியாவில் அந்த ரிசோர்ஸஸ் குழந்தைகளுக்கு நிஜமாகவே தேவையா? ஏன்னா குழந்தைகளுக்கு எப்படியும் சீரியஸ் டிசீஸ் வராது. ஸோ நிறைய காஸ்ட் ஆகும், பெனிஃபிட் அந்த அளவுக்கு இருக்காது. அதனால தான் இந்தியாவுக்கு இது வரைக்கும் கொண்டு வரல. பட் கட்டாயம் கவர்மெண்ட் பாலிசி கொண்டு வந்தாங்கன்னா ஏஜ் ஆஃப் வேக்சினேஷன் மெதுவாக கம்மி ஆகிட்டே வரலாம். அப்படி கொண்டு வந்தாங்கன்னா கட்டாயம் குழந்தைகள் வேக்சினேஷன் போட்டுக்கலாம். டாக்டர், இந்த கொரோனா அலையை வந்து உலகம் சந்திச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்கள் ஆயிடுச்சு. 3 வருடங்களாக நம்ம இந்த கொரோனாவோட ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு தொற்றுநோய் மருத்துவ நிபுணராக எக்கச்சக்கமான கேசஸ் வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தால் மறக்க முடியாத அனுபவங்கள் பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக கொரோனா ஃபஸ்ட்டு வரைச்சதான் எங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு. ஏன்னா இந்த டிசீஸ் பற்றி யாருக்கும் தெரியல, ப்ளஸ் நிறைய ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் போயிட்டு இருந்துச்சு. இப்போ டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் ட்ரீட்மெண்ட், இந்த மருந்து வேலை செய்யும், இது வேலை செய்யாது, இந்த வைரஸ் இப்படி பரவும் அப்படி பரவாதுன்னு இதெல்லாம் கிளியராக தெரிஞ்ச விஷயம். பட் இந்த புது வைரஸ்க்கு யாருக்கும் எதுவும் தெரியல. ஸோ நிறைய ஜனங்களுக்கு மேலே பேனிக் இருந்துச்சு, டாக்டர் கம்யூனிட்டிக்குள்ளேயே பேனிக் இருந்துச்சு. அது எப்படி என்ன செய்யும், எனக்கு வந்துடுமா வைரஸ்ஸு, எங்கிட்ட இருந்து ஃபேமிலிக்கு பரவுமா, பேஷண்ட்ஸ் எப்படி காப்பாற்ற முடியும், இதெல்லாம் நிறைய டவுட் இருந்துச்சு முதல் வருஷம் 2வது வருஷம் கூட. இப்போ கொஞ்சம் சயின்ஸ் கிளியர் ஆகிடுச்சு. கொரோனா இப்படி பரவும், இருமல் சளி வழியாக பரவும், கொரோனாவுக்கு மாஸ்க் போட்டால் தடுக்கலாம், தடுப்பூசி உண்டு, இந்த விதமான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வேலை செய்யும், இது தெரிஞ்சு போயிடுச்சு. இப்போ டாக்டர் சயின்டிஃபிக் கம்யூனிட்டிலேயே ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாகிடுச்சு. ஸோ கம்பேர்ட் டு March 2020ன்னு பார்த்தீங்கன்னா சிவியர் ஸ்ட்ரெஸ்ஸு, இவ்வளோ பேஷண்ட்ஸு ஜனங்கள் எல்லாம் இறந்து போயிட்டு இருந்தாங்க, எங்களுக்கே தெரியல எப்படி வைத்தியம் செய்யறதுன்னு. இப்போ அந்த பிரிட்ஜை தாண்டியாச்சு. ஹோப்ஃபுல்லி கொரோனா ஃப்ளூ மாதிரி சாதாரண இருமல் சளியாக மாறும், எப்போவுமே இருக்கும். பட் இந்த மாதிரி பேண்டமிக் சான்ஸு கம்மியாகிட்டே போயிட்டுருக்குன்னு நினைக்கிறோம். அண்ட் டாக்டர், அதே மாதிரி வந்து இந்த செகண்ட் வேவ்லலாம் நிறைய பேர் வந்து நுரையீரலால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதுலேருந்து மீண்டு வந்திருக்காங்க, ஆனால் ஸ்டில் வந்து போஸ்ட் கோவிட் எஃபெக்ட்ஸாக வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு இருந்திருக்கு. அந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் இன்னும் வந்துட்டு இருக்காங்களா? அவங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கீங்க? ஜென்ரலாக போஸ்ட் கோவிட், லாங் கோவிட்னு சொல்லுவோம். அது ஜென்ரலாக கொரோனா டயத்தில் இருந்து ஃபியூ மந்த்ஸுக்கு அப்புறம் சிவியரிட்டி கம்மியாகிட்டே போயிட்டுருக்கோம். ஓகே. அண்ட் ஓவர் மேபி 1 year 1.5 years ஜென்ரலாக ஓரளவுக்கு நார்மல் லிவிங்க்கு வந்துடுவாங்க. பர்மனெண்ட் டேமேஜ் யாருக்கு வரும்னா சிவியர் கேசஸ், வென்டிலேட்டரில் போனாங்க, லைஃப் சிவியரிட்டி, அந்த மாதிரி கேசஸில் கொஞ்சம் ரெசிடுவல் லங் டேமேஜ் இருக்கலாம். பட் இன் ஜென்ரல் 99% ஆஃப் பேஷண்ட்ஸ் நார்மல் ஆகிடுவாங்க. அண்ட் டாக்டர், ஸோ ஒமைக்ரானுடைய சப்வேரியன்ஸ் XBB, BF7 பரவல் பற்றி நிறைய முக்கியமான தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்போ இருக்கிற சூழலில் வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்கள், முதியவர்கள், குறிப்பாக இணை நோய் இருக்கிறவங்க, இவங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்பும் டேக் ஹோம் அட்வைஸ் என்ன டாக்டர்? டேக் ஹோம் அட்வைஸ், உடனே வேக்சினேஷன் போடுங்க. பை சான்ஸ் வேக்சினேஷன் போடலைன்னா ஓகே, வேக்சினேஷன் போட்டிருந்தீங்கன்னா பூஸ்டர் டோஸ் இன்றைக்கே போடுங்க. 3வது, க்ரௌடட் ஏரியாஸில் இல்லை உங்கள் இம்யூனிட்டி சக்தி கம்மியாக இருந்துச்சுன்னா மாஸ்க் போடுங்க. இது 3 செய்தீங்கன்னா கொரோனா ரிஸ்க்கு ரொம்ப கம்மி. அப்படி வந்துச்சுன்னா கூட பயப்படுறதுக்கு காரணமே இல்லை. 2 நாள் உடம்பு சரியாக தான் இருக்கும், 3வது நாள் சரியாயிடுவீங்க. ஃபஸ்ட் கிளாஸ் மெடிசின்ஸ், ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருக்குது. ஸோ 2023 நாங்கள் வந்து பாசிட்டிவ் நோட்டோடையே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுருச்சு. மக்களும் அப்படி தான் வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டாக்டர், எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் பகிர்ந்துருக்கு. தேங்க்யூ. அண்ட் உங்களுக்காக லிவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி வழங்கும் ஒரு கிஃப்ட் ஆம்பர் டாக்டர். So, today we are going to talk about India level Dr. Ram Gopal Krishnan அவர்கள் கலந்துகிட்டு கொரோனா வைரஸ் பரவல் குறித்த நிறைய முக்கியமான கேள்விகளுக்கு சந்தேகங்களுக்கு ரொம்ப தெளிவாவும் துல்லியமாவும் பதில் கொடுத்திருந்தாரு கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்புல்லா இருந்திருக்கும் நம்புறோம் சோ இதே மாதிரி இன்னொரு வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறோம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது அஸ்வத் மற்றும் சாம்பவி இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமா எக்ஸ்பிரஸ் ரிசோர்ட் வழங்குவோர் லெவிஸ்டான்ஸ்டன் காபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை